ஹாய், வணக்கம். வெல்கம் டு தங்கம் ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சானா கியூக்கம்பர் சேலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சானா ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து சானா கியூக்கம்பர் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கங்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு சில்லி பவுடர் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அனல் வந்து குறவை வச்சுக்கிங்க, அடி பிடிக்காமல் ஸ்லோவாக நீங்கள் அதை வறுத்து எடுத்துட்டு. சானா வந்து ஒரு நைட் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு நைட் முழுதும் ஊற வச்சுட்டு நாலு விசிலு விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி சாஃப்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கங்கிட்ட இந்த சானாவை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த மிளகாவோட வாசம் இல்லாமல் வறுத்து எடுக்கணும். இது வந்து தமிழில் கொண்ட கடலைன்னுவாங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு பிறகு பாருங்க, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அது வறுத்து எடுத்துட்ட பிறகு நீங்கள் ஒரு நல்ல கிண்டுற அளவுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு நான் ஒரு கியூக்கம்பர் எடுத்திருக்கேன், அது கியூக்யூப்பாக வெட்டியிருக்கேன். அப்புறம் சானா வந்து அதில் சேர்த்துக்குங்க. அதுக்கங்கிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கித்தி கித்தாக வெட்டியிருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்குங்க. ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். எனக்கு வந்து டொமேட்டோ பேபி டொமேட்டோ கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் இந்த டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் கியூப் கியூப்பாக வெட்டியிருக்கேன். அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கங்கிட்டு நான் சில்லி எடுத்திருக்கேன். அந்த சில்லி ஒரு சில்லி எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் போட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் பாதி லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் அதில் போட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கங்கிட்டு ஜீரா பவுடர் ஒரு டீஸ்பூன், அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன். அதுக்கங்கிட்டு ஒரு பொடி கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், அது போதும்னு நினைக்கிறேன். அதையும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக நம்ம வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேன் ஹனி சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா கிண்டிட்டு பிறகு அதுக்கங்கிட்ட அது ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. யார் டயட் எடுக்கிறாங்களோ அவங்க கூட இதை சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம்.